பள்ளிகள் திறப்பு குறித்து நான்கு மிக முக்கியமான தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவோட இறுதியாக சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ முதலாவது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு பிறகு பள்ளிகளை திறப்பதற்கான வேலைகள் தான் இருக்கு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பிறகு இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய டென்த் அண்ட் டுவெல்த் மாணவர்களுக்கு ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிடும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கு பள்ளிக் கல்வித்துறை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் அண்ட் டுவெல்த்துக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இருக்கு அவர்களுக்கு மட்டும் இப்போதைக்கு வந்து பள்ளிகளை வந்து திறக்கலாம் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் மாணவர்கள் வந்து ஒரு ஒரு டென்த் அண்ட் டுவெல்த் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா மற்ற க்ளாஸுக்கெல்லாம் லீவாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து மற்ற வகுப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து டென்த்துன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து ஒரு ஐம்பது பேர் இல்லை ஒரு நாற்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து ரெண்டு கிளாஸாக டிவைட் பண்ணி நடத்துறதுக்கு பிளான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஓகே ஏன்னா மற்ற கிளாஸ்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும் டீச்சர்ஸும் வந்து மோ மோஸ்ட்லி வந்து ஃப்ரீயாக தான் இருப்பாங்க அதனால் வந்து அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து ஒரு டென்த்து ஒரு செக்ஷன் நாற்பது பேர் இருக்காங்கன்னா அதில் டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக வந்து டிவைட் பண்ணி ரெண்டு கிளாஸை நடத்துறதுக்கான ப்ராசஸும் ப்ராசஸும் போயிட்டுருக்கு நிச்சயமாக டென்த் அண்ட் டுவெல்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு இதில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவது தான் நம்ம பார்க்கக்கூடியது லெவன்த்துக்கு வந்து பப்ளிக் இருக்கா இல்லையா ஆல் பாஸ் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க லெவன்த்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரே வந்து டென்த்து ஆல் பாஸ் பண்ணி தான் இப்போ லெவன்த்து வந்திருப்பாங்க லெவன்த்தில் இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன குரூப் இருக்குது என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னே கூட தெரியாத நிலைமை இருக்குது அதுதான் உண்மை உங்களுக்கு தெரியுமா எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது எத்தனை குரூப் இருக்குது ஒரு புக்கு எத்தனை வாலிட்டி அப்படிங்கிறது தெரியுமா லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன குரூப் நிறைய பேர் வந்து ஆறு சப்ஜெக்ட் இருக்குது அது என்னவே நான் பார்த்ததில்லை அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ல டென்த்தோட கொஷின் பேட்டன் வேறு லெவன்த்துக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு கொஷின் பேட்டர்ன் வேறு அதுக்கு சப்ஜெக்ட் வேறு ஒரு ஒரு புக் சப்ஜெக்ட்டுக்கும் ரெண்டு ரெண்டு வால்யூம் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாம் கூட இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நிலைமையில லெவன்த்துக்கு ஆல் பாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கவர்மெண்ட் டிசைட் பண்ணி தான் சொல்லணும் மோஸ்ட்லி லெவன்த்துலேருந்து ஆல் பாஸ் டுவெல்த்து போயிடுவாங்க ஆனால் லெவன்த்தோடு சேர்த்து டுவெல்த்தும் எழுதுகிற மாதிரியான நிலைமை தான் இத்தனை ஆண்டு காலமாக இருந்தது லெவன்த்தில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படின்னா அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக டுவெல்த்து போயிடுவாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆல் பாஸ் தான் ஆனால் அந்த லெவன்த்தில் விடுபட்ட பாடம் தேர்ச்சி பெறாத பாடம் சேர்த்து பன்னிரெண்டாம் வகுப்பில் எழுதணும் இதுதான் வந்து இத்தனை ஆண்டு காலமான இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஸோ வந்து டுவெல்த்துலேயே வந்து லெவன்த்து சிலபஸை கொடுத்து எழுது வைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஆனால் லெவன்த்தை பொறுத்த வரைக்கும் ஆல் பாஸ் தான் அதில் கருத்து கிடையாது ஸோ கடைசியை கடைசியாக என்ன பார்க்கணுன்னா அந்த பள்ளிகள் உண்டான அந்த கருத்து கேட்பு வந்து நமக்கு வந்து எட்டாம் தேதி நடக்கிறதா சொல்லியிருக்காங்க ஜனவரி எட்டாம் தேதி கருத்து கேட்பு கூட்டம் நடக்குது அதனால் வந்து பள்ளிகளை வந்து இப்போதைக்கு வந்து ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா ஸோ வந்து ஏன்னா வந்து கிட்டத்தட்ட பத்து மாதமாக வந்து நமக்கு வந்து ஸ்கூல் இல்லை பத்து மாத காலமாக பள்ளிகளே திறக்கலை குறிப்பாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு இந்த நிலையில் வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடக்கிறதுனால அந்த அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகள் ஸ்கூல்ஸ் காம்பவுண்டு ஒரு கிளாஸ் ரூமு பெஞ்சு டேபிள் இதெல்லாம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பள்ளிக்கல்வி அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்துட்டு இருக்காங்க சென்னையில் வந்து இன்னைக்கு ஆய்வு பண்ணாங்க அதே போல் நாளை வந்து அனைத்து மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் அதாவது முதன்மை கல்வி சிஇஓ அவர்கள் தலைமையில் வந்து ஆய்வு பண்ண போறாங்க இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ராசஸ் இதில் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் பள்ளிகளை வந்து திறப்பதற்கு சரியான நேரம் இது தான் பொங்கலுக்கு அழித்து பள்ளிகளை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் இதை விட்டால் நமக்கு வேறு இப்போ இல்லைன்னா எப்போது இல்லை அதுதான் நான் வந்து சொல்லி ஆகணும் ஓகேவா ஏன்னா வந்து இதனால் பாதிக்கப்படக்கூடியது வந்து மாணவர்கள் தான் இந்த வருஷம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் எக்ஸாம் இருக்கும் அதனால் அதை நினைச்சு யாரும் பயப்பட தேவையில்லை அதனால் வந்து டென்த் அண்ட் டுவெல்த்துக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பள்ளிகளை திறப்பதற்கு உகந்த நேரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தேங்க்யூ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட்